வெல்கம் பேக் டு சிட்சியாட் குப் என்னங்க வெயில் மண்டையை புலக்குதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் அடைஞ்சிருக்கீங்களா வாங்க வெயிலை உபயோகமாக மாற்றலாம் இந்த வீடியோவில் கூழ்வத்தல் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வத்தல் மாவு ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கிலோ பச்சரிசி நீங்கள் ரேஷன் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வெயிலில் நல்லா முடமுடன் காய வச்சு எடுத்துக்கலாம் அதோட இரநூறு கிராம் வத்தல் ஜவர்சின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை ஆட் பண்ணி மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி நைஸாக மாவு மாதிரி அரைச்சி வந்துக்கலாம் உங்களுக்காக இந்த ஒரு சின்ன கப்பில் நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த கப்பில் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவை இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் கிட்டத்தட்ட நம்ம மாவு எடுத்துக்கிட்ட கப்லேயே ரெண்டு கப் தண்ணி தேவைப்படும் இதுக்கு இந்த பதத்துக்கு முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு அடிக்கனமான பாத்திரம் வச்சு எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஆறு கப் தண்ணி இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் அந்த பேஸ்ட்டுக்கு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா இல்லைன்னா உங்கள் கரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகா தேவைக்கேற்ப கல்லுப்பு அரை ஸ்பூன் பெருங்காயம் இதை மிக்சியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சிச்சு இந்த பேஸ்ட்டை அதோடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணோம் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராச்சும் இருந்தேன்னா ஒருத்தரை மாவு கொட்ட சொல்லுங்கள் நீங்கள் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கிண்டிட்டு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் ஸ்டவ்ல சிம்மில் வச்சு மாவை வைக்க வைக்கணும் கட்டாயம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் உப்பு காரம் பார்த்துக்கலாம் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணுறது ஸ்டவ் ஆஃப் பண்ணி போய் படுத்துடலான்னு நினைக்கிறீங்களா வேண்டாங்க அதுக்கும் ஒரு வழி இருக்குது அது அப்புறம் சொல்கிறேன் இப்போது கண்டினியூ பண்ணலாம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு மாவு பல பலன்னு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடிடலாம் ஏன்னா ஆறிடுச்சுன்னா நீங்கள் வத்தல் போடுறதுக்குள்ளேயே மாவு ரொம்ப கெட்டியாகிடும் அப்புறம் உங்களுக்கு இட்டிங்னா மொத்த மொத்தமாக வரும் வத்தல் சப்போஸ் மாவு ரொம்ப கெட்டியாயிடுச்சின்னா நீங்கள் சுடுதண்ணி கலந்து மாவை கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் பண்ண மாவை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போது வத்தல் போட வேண்டியது தான் வெள்ளை கிளாத்தை நல்லா அலசி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கவர் யூஸ் பண்ண வேண்டாம் உடம்புக்கு கெடுதல் இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சின்ன கரண்டியாக எடுத்து அழகாக இந்த மாதிரி இட வேண்டியது கூடவே ஒரு பாத்திரத்தில் ஆர்டினரி வாட்டரும் எடுத்துக்கங்க சப்போஸ் கை பிச்சு பிச்சைன்னு ஒட்டுச்சுனாலோ இல்லை கரண்டி வாஷ் பண்ணுனாலோ அதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக பண்ணியிருக்கிறதுனால வத்தல் மாவு பாத்திரத்துலேருந்து அப்படியே எடுத்து உங்களுக்கு இட்டு காமிக்கிறேன் நீங்கள் நிறைய பண்ணிங்க அப்படின்னா சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க மெயினான வத்தல் மாவு இருக்க பார்த்ததை தட்டு போட்டு மூடிடுங்க மாவு சீக்கிரம் ஆறிடும் ஆறிட்டால் வத்தல் வந்து மொத்த மொதமாக வரும் அதுக்காக தான் இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு பிளெயின் வத்தல் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் ரெட் கலரில் தக்காளி ஃப்ளேவரோடு வேணும் அப்படின்னா தக்காளியை நல்ல பேஸ்ட் போல் அரைச்சி இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி வத்தல் இடலாம் புதினா ஃப்ளேவரோடு வேணும் அப்படின்னா புதினாவை நல்ல பேஸ்ட் போல் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி அதே மாதிரி நல்ல பேஸ்ட் போல் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு க்ரீன் கலரில் புதினா ஃப்ளேவரோட கொத்தமல்லி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா வேண்டாம்னு நினைக்கிறவங்க காஞ்ச மிளகாவும் பூண்டும் சப்ஸ்ட்ரியூட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வத்தல் போரிச்சா உங்கள் வீட்டில் இருக்க சிறுசுலேருந்து பெருசு வருடலாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கிண்ணம் கரண்டி கொடுத்து வத்தல் இட சொல்லுங்கள் உங்களுக்கு வேலையும் சட்டுனாகும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணாப்பெல்லாம் இருக்கும் காலையில் ஒரு ஏழு மணி அளவில் வத்தல் போட்டேன் இப்போ சாயங்காலம் நாலரை மணி ஆகுது வத்தல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் மொட முடன்னு என்னை முறைச்சி பார்க்குதுங்க இதை கொஞ்சம் கூல் பண்ணலாம் இந்த கிளாத்தை அப்படியே திருப்பி கொஞ்சம் தண்ணி தளிச்சு ஒரு நிமிஷம் விடுங்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடும் அதுக்கப்புறமா திருப்பி ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக போடுங்க ஏன்னா ஒன்று மேலே ஒன்று போட்டிங்க அப்படின்னா ஒட்டிட்டு உங்களுக்கு காஞ்ச ஒன்று பிரிக்க வராது இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு ஒரு நாள் வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா சூப்பரான குழுவடம் ரெடி காஞ்ச ஒண்ணு பாருங்க எப்படி மொடமொடன்னு இருக்கு புரிச்சு காமிக்கிறேன் கடாயில எண்ணெய் சூடு பண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா பொறிச்சு எடுத்துக்கலாம் வெள்ளை வெளியின்னு தும்பப்பூ மாதிரி இருக்கு பாருங்க கிறிஸ்பியான டெலிஷியஸான கூழ்வடம் ரெடி இதை நீங்கள் காரக்குழம்பு சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதம் போட்டு குழம்பு பரிமாறத்துக்குள்ளேயே வத்தல் இருக்க பிளேட் காணாமல் போயிடுங்க பொய் இல்லைங்க உண்மை தான் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப குறைச்ச செலவில் ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் இது ரேஷ்னா சீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் மாவு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கால் கிலோ இருக்கும் இந்த அளவுக்கு உங்களுக்கு அரை கிலோ குழுவடாக தாராளமாக கிடைக்கும் சிரமம் பார்க்காம வெயில் காலத்தில் வத்தல் போட்டு வச்சுக்கோங்க மீதி இருந்தால் மழை காலத்தில் ஜனலோரம் உட்காந்து மழையை ரசிச்சுட்டே இந்த வத்தலை ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா சொர்க்கமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஓகே 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 டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க உப்பு லெவல் ஜாஸ்தி ஆகிட்டா என்ன பண்ணும் அதுதானே உப்பு லெவல் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நீங்கள் காஞ்ச வத்தலை ரெண்டு மூணு வாட்டி அரிசி எல்லாம் வாஷ் பண்ணுவீங்கள அந்த மாதிரி வாஷ் பண்ணி மறுபடியும் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உப்பு டேஸ்ட் குறைஞ்சிரும் இந்த வத்தலுக்கு ஷெல்ஃப் டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் வரலாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அவ்வளோ நாள் இருக்குமான்ட்டு கேரண்டி இல்லை நான் சொன்ன மாதிரி செஞ்சால் ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்